காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நாட்டு மக்களிடையே ஒற்றுமை உணர்வை மேலும் வலுப்படுத்தும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இரண்டு நாள் பயணமாக வாரணாசியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் காசி தமிழ் சங்கமத்தின் ஒரு பகுதியாக காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் வழிபாடு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய நிர்மலா சீதாராமன், நாட்டின் வட மாநிலமாக இருந்தாலும் தென் மாநிலங்களாக இருந்தாலும் இந்திய மக்கள் அனைவரும் ஒருவரே என்றார். மக்கள் பல்வேறு மொழிகளை பேசி மாறுபட்ட பழக்க வழக்கங்களை பின்பற்றினாலும் ஒற்றுமை உணர்வுடன் ஒன்றுபட்டு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பண்டை காலத்திலிருந்தே காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே நிலவும் பிணைப்புகளை சுட்டிக்காட்டிய நிதியமைச்சர், இரு இடங்களிலும் அறிவாற்றல் மற்றும் ஞானமிகுந்த பூமி என்றார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். பின்னர் வாரணாசியில் உள்ள துளசிப்பட்டி கிராமத்தில் ஆர் ஜுன்ஜுன்வாலா சங்கர நேத்ராலய கண் மருத்துவமனைக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அடிக்கல் நாட்டினாா்.